அன்பான சகோதரர்களே, புரிஞ்சுக்கோங்க, பெண்ணாசை அதனால் ஏற்படும் ஆற்றல் விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எந்த காலத்தில் சித்தர்கள் சொன்னது? ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே இது போல சோசியல் மீடியா இது போல ஆற்றல் விரயக்கான விஷயங்கள் இல்லாத சமயங்களில் இவ்வளோ கடுமையாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆண்கள் மீது ஒரு மதிப்பு இருந்தது சமுதாயத்தில். சமுதாயத்தில் ஒரு பிள்ளை நான் கட்டிக்கிறேன்னு சொன்னால் அந்த பெண்ணை பெற்றோர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்களா? எப்போ இது ஒரு 40-20-30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நிலமை தான். ஆனால் இப்போ வந்து எவ்வளோ தூரம் தேய்பிரையாகி டிகிரேட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் மனதளவிலும் உங்கள் அறிவளவிலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் பணிவர் சொல்லிக்கிறேன். ஆச்சுங்களா, விட்ட பின் கற்ப உற்பத்தி விதியிலே தொட்டுறும் காலங்கள் தோன்ற கருதியே கட்டிய வாழ்நாள் சாணால் குணம் கீழ்மை செயற்பட்ட நெறியுது என்று எண்ணியும் பார்க்குமே. பாருங்க, காம உணர்வுகளில் காம உணர்வு இறைவன் எங்க இருக்கிறான்னு நம்ம பார்த்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதைய எல்லாம் உள்ள இறை ஆற்றல விட்ட பின் என்ன ஆகும்? கற்ப உற்பத்தி, குழந்தை உற்பத்தி ஆக போகுது. கரெக்டா, உயிரணுக்களை விரையிடும் போது குழந்தை உற்பத்தி ஆகுது. ஏன்னா அதுல எல்லாம் உள்ள சிவமே அதுல இருக்கிறதுனால. அப்போ அதை வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. தொட்டுருங்காலங்கள் தோன்ற கருதியே கட்டிய வானால் சாணால் குணம் கீழ் சீர்பட்ட நெறி இது என்று எண்ணியும் பார்க்குவேன். ஆச்சுங்களா, ஒரு குழந்தைக்காக நம் உயிரணுக்களை செலுத்துவது கொடுப்பது கூட தவறில்லை, பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனாலுமே அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாழ்நாள் போல பிறப்பு இறப்புங்கிற அந்த தலையை உருவாக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மை சீர்பட்ட நெறி இது என்று எண்ணையும் பார்க்கவே. புரிஞ்சுதுங்களா? அது தேவையில்லாம நம்ம விரயம் செஞ்சுட்டே இருக்கிறோம், இல்லை அந்த எண்ணத்திலேயே இருக்கிறோம், அந்த சிந்தனைகள்லேயே இருக்கிறோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அப்படியே இருக்கும்போது என்ன கீழ்மைப்பட்ட நெறி, அதை வந்து யோசிங்க. யோசிச்சு பார்த்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா எந்நேரம் நமக்கு ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா 18 வயசு இருக்கும் மெயில் அனுப்புவார், அண்ணா எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா 25 வயசில் நான் பண்ணணுமாண்ணான்னு மெயில் அனுப்புகிறாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், 18 வயசு கல்யாணம் நடக்குமா? 25 வயசில் நடக்க போ, இப்போ இருந்தே அந்த பையன் கட் பண்ணையில் இருக்கிறான், அப்படியே கல்யாணம் பண்ண போகிறான், அப்படி ஒரு பொண்ணு வேணும், இப்படி ஆகணும், நமக்கு வேண்டாம்ன்றலாம். இப்போ எதுக்குப்பா உனக்கு இந்த கவலை 18 வயசில்? உன்னை வலிமைப்படுத்திக்கப்பா, உனக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் விட்டு போட்டு 25 வயசு உனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு இப்போ இருந்து கனவு கண்டுட்டு அது வேண்டாம்னு வேறு உறுதியான முடிவெல்லாம் வேறு எடுத்துகிட்டு என்ன இது சொல்லுங்கள்? இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. சொல்லுங்கள், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இதையவே பண்ணி இதுலேயே உழந்துட்டு இருக்கிறனால அது அதுதான் வாழ்க்கையை நினைச்சதுனால தானே அது வேணும் வேண்டாம்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அது கீழ்மைப்பட்ட நெறிதான். புரிஞ்சுதுங்களா? அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரணும். ஏன்னா நமக்கு அதை விட முக்கியமான விஷயங்கள் சிந்திக்கிறதுக்கு இருக்கு. மறுக்கானால் நம்ம உயிரோட இருக்குமானு தெரியாது. அப்போ நம்மை நம்ம மேம்படுத்தி நமக்குள்ளாக நிலைப்படுத்தி நம்மை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. விட்டவின் கற்பு உற்பத்தி விதியில தொட்டூருங்காலங்கள் தோன்ற கருதியே கட்டிய வானால் சாணால் குணம் கீழ் சீர்மை பட்ட நெறியுது என்னையும் பார்க்கவே. ஏன் அந்த காலத்தில் திருமூலர் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் குழந்தை பெற்றிருக்காகத்தான் இனப்பெருக்க செயல்பாடுகள் நடந்துச்சு. சுயம்பங்கிறதெல்லாம் இப்போ எப்படி ரேரா கே லெஸ்பி அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக மனப்பிறவுகளை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது இப்போ ரேராக இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி சுயம்பங்கிறது அப்போ ரேராக இருக்குது, அப்போ ரேராக இருந்த காலம் அது. அப்படி இருக்கிறனால விட்டபின் கற்பு உற்பத்திங்கிறார் அவர் அப்படி தான் நம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, இன்னும் மோசமாக போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். ஆச்சுங்களா, விட்டவனும் கற்பு உற்பத்திக்கெல்லாம் இல்லை பண்ணுறதில்ல, சுயன்பத்துக்கு தான் பண்ணுறாங்க. ஆகவே இது அதை விட கொடுமையில் இருக்கிறோம் நம்ம. ஆகவே இது வந்து கட்டிய வாழ்நாள் நமக்கு இருக்கிற வாழும் நாள் வந்து சா நாள் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும், கீழ் சீர்மையான கீழ்நிலை குணங்களாக மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து தெளிவாக யோசிச்சுட்டு உஷாராயிக்குங்க அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன்.